தெலுங்கானாவில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 4% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய பாஜக முயற்சிக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மொத்தம் 17 மக்களவை தொகுதிகளை கொண்ட தெலுங்கானா மாநிலத்தில் 4ஆம் கட்டமாக வரும் மே 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. அங்கு ஆளும் காங்கிரஸ், பாரத ராஷ்டிர சமிதி மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளிடையே போட்டி நிலவுகிறது. மேடக் தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து சித்திப்பேட்டையில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தெலுங்கானாவில் காங்கிரஸ், பிஆர்எஸ் கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு வழங்கிய 4% இடஒதுக்கீட்டை ரத்து செய்து அதை பிற சமூகங்களுக்கு பிரித்துக் கொடுப்போம் என்று தெரிவித்தார். मैं तेलंगाना के लोगों को कहकर जाता हूं, भारतीय जनता पार्टी ने निर्णय किया है कि मुस्लिम रिजर्वेशन जो यहां पर टीआरएस और कांग्रेस ने किया है, हम उसको समाप्त करकर एससी, एसटी और ओबीसी का रिजर्वेशन करने का काम भारतीय जनता पार्टी करेगी, ये हमने तय किया. தெலுங்கானாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடாக மட்டுமே இஸ்லாமியர்களுக்கு 4% வழங்கப்பட்டு வருகிறது. சமூக பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களை கண்டறிந்து அந்த ஒதுக்கீடு வழங்கப்படுவதாகவும் தெலுங்கானா அரசு ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தது. மேலும் இந்த இடஒதுக்கீட்டிற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் எதுவும் செய்ய முடியாது என்றும் கடந்த மாதம் தெலுங்கானா அரசு சுட்டிக்காட்டியிருந்தது. ஆனால் கடந்த தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே இதுகுறித்து பேசி வரும் பாஜக தலைவர்கள் அங்கு இஸ்லாமியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என்ற தோற்றத்தை உருவாக்க முயன்று வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.